బీజముడు బీజముడు టాంటాంటా. ஹலோ ஆடம் கேமிங் வித் ஆக்சன் தமிழ் சேனல் இருக்குதுல, அதுல பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்குவாட்னு ஒரு இது, அதாவது ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க. அந்த மூணு பேர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து வைரல் ஆகினே வராங்க. அதுல நீங்க தான் பெரிய ஹெட்னாமே கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்தை தான் நான் இப்போ வந்து உங்ககிட்ட கேட்க போறேன். அதுல எப்படி நீங்க ஒரு ப்ரோ பிளேயரா ஆனீங்க, உங்க ஸ்குவாட் எப்படி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க, எல்லாத்தையும் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியே ஆகணும் மேடம். ஆமா மலக்கு நான் பார்த்தீங்கன்னா சமத்தியா சம்பவம்லாம் பண்ணிக்கிறேன். சம்பவம்னு நான் உங்ககிட்டையும் நேயர்கள்கிட்டையும் நான் சொல்றேன். நீங்க வந்து கேள்வியை கேளுங்க, நான் அதுக்கான பதிலை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா மேடம், ஆடம் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் மூணு ஃப்ரெண்டும் எம்மோடு போட்டு மஜாவாக இருந்துக்கிறீங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை வந்து தாக்க நினைச்சாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு நாக் அவுட் ஆகிட்டாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகிட்டீங்க. உங்களை ஒருத்தர் வந்து கையால் குத்திட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பைக்கை வச்சு மஜா காட்டுன்னு இருந்தார். அவரையும் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வலைத்தளங்களில் வைரல் ஆகினு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆடம் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் செமஜாலாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாத்து பசங்க என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சிட்டானுவோ, அவன் ஒரே அடி தான் அடிச்சானுவோ, என் ஃப்ரெண்டு நாக் அவுட் ஆகிட்டான், என்னை வந்து கையில் குத்திட்டானுவோ, என்னை மானபங்கப்படுத்தப்பட்டுட்டானுவோ. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு முன்னாடியே பைக்கை வச்சு விற்று காட்டிக்கிறான். அவன் அம்மா பேர் ஆடுன்னு நீங்களே பார்த்துங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தோம். அதை நான் இந்த வீடியோவிலே நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா அலாக், அடுத்த கேள்வி கேளுங்க. ஆடம் ரெண்டாவது கேள்வி என்னதுன்னா, பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி மக்களுக்கு என்ன தெரியணும்னா நீங்கள் ஒரு நூக்கு நூக்குன்னு தான் தெரியும். ஆனால் உங்களால் ஒரு ஒன் டேப்பு, அது மட்டும் இல்லாமல் எமோட் போட்டு இன்னொரு ஒன் டேப் வச்சுக்கிறீங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது எப்படி உங்களால் முடிஞ்சது ஆடம்? நீங்கள் வந்து கன்ஃபார்ம் உங்கள் ஃபேன்ஸ்கிட்ட நீங்கள் முக்கியமாக சொல்லி ஆகணும் ஆடம். அதான் உங்களுக்கே தெரியும், நான் என் பிக்கஸ்ட் ப்ரோ பிளேயர் இந்த கருணப்படிக்கணும். ஒரு மிகப்பெரிய விஷயமே இல்லை, எப்பயுமே ஒன் டேப் அடிக்கணும். நீ அடிச்சு தாண்டா பெரிய விஷயமே, ஒழுங்கா சொல்ற. எப்பறம் ஒன் டேப் அடிச்சா? ஒரு ரெண்டு ஒன் டேப் அடிச்சு வித்து காட்டுக்கிறியா? டக்குன்னு சொல்றா, உங்க உனக்காக எல்லாம் காத்து நிக்கிறாங்க. டேய், நானே அப்ப நான் தாண்டா ஒன் டேப் அடிக்கிறேன். அதை கொஞ்சம் பெருமையா பேச விட மாட்டியாடா அழகு. சரி, எப்படி அடிச்சேன்னு சொல்லி தொலைகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்டையை பார்த்தோன்னா ஏதோ கரெக்டாக மண்டையை பார்த்து குறுக்கலாம் அடிக்கல, ஏதோ கரெக்டாக பார்த்து நசிட்டேன். ரெண்டாவது ஒன்டையை பார்த்தீங்கன்னா எம்மோட்டு போட்டுக்குன்னு படம் நசிட்டேன். ஒரு நம்பிக்கை தான் அழகு பார்த்தேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அடி பண்ணி என் மனசு சொல்லிச்சு. அதனால் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அடிச்சுவிடான்னு சொல்லிச்சு. சரி, எம்மோட்டு போட்டு ஒரு அடி அடித்தேன். அடித்தவொடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எட்டு வந்துட்டு என்ன பண்ணது ஒன்டையை பச்சுட்டு. நான் ஒரு ப்ரோ பிளேயர், இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஒரு மேட்ச்சில் ஒரு 1000 ஒன் டேப் அடிப்பேன். உங்களுக்கே தெரியும். ஆடம் ஒன் டேப் ஆடம், ஆடம் ப்ரோ பிளேயர் ஆடம், ஆடம் ஒன் டேப் ஆடம், என் தலைவன் ஆடம் அவனுக்கு பார்த்து கற்றுக்கிறாடே. இவனும் வேற இது, அவனே ஒரு பாட்டரா, ஏதோ குறுக்கில் வச்சுட்டான்டா. ஆடம் அடுத்த குஸ்டின் கேட்குறேன் பாரு. அழகா என்ன கண்ணார் வைக்கிறேன், நான் ஒன் டேப் அடிக்கிறது பார்த்தே. சரி, கேளு கேளு அடுத்த குஸ்டின். காலை கொடுமடா. மூணாவது குஸ்டின்டா டேய், பார்த்தீங்கன்னா ஆடம் நீங்கள் வந்து மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க. மூணு ரவுண்டு, இன்னும் ஒரு ரவுண்டு ஜெயிச்சிங்க, நீங்கள் தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எதிர் டீம் பார்த்தீங்கன்னா வெட்டர்கன் எடுத்து வந்து உங்களை பொழக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடம் ஸ்குவாட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாக் அவுட் ஆகி சாகுறாங்க. டிஎன் விஸ்வா நாக் அவுட் ஆகிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர்ட்ட கிட்ட நாக் அவுட் ஆகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதி நாக் அவுட் ஆகிட்டார். அப்போ வெட்டர்கன் ஒருத்தன் எடுத்து வந்து அவனே அசிட்டிங்க. அது இப்போ உங்கள் டீமில் ஒரு பொண்ணு நாக் அவுட் ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவனு வெட்டர்கன் எடுத்துன்னு வரா, அவனையும் நீங்கள் அடிக்கிறீங்க. உங்கள் டீம்மேட்ஸில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஊசி எடுத்து அது உயிர் போட்டுக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் எப்படி அடிச்சிங்கன்னு இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடித்து செம டேமேஜ் பண்ணிட்டீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்லேருந்து ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஊசி கீழே அடிச்சிட்டு, இம்மா பெரிய வீர சாதனையை எப்படி பண்ணீங்க ஆடம்? சொல்லுங்கள் ஆடம், சொல்லுங்கள். நான் சொல்ல மாட்டேன் தலை. ஆடம் தலை, என்ன தலை சொல்லு தலை. இப்போதான் தலை உன்னை பற்றி பெருமையாக பேசியிருந்தோம். என்ன தலை சொல்லு தலை. ஆடம் 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 ஆடம். எதுக்கு ஆடம் சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க ஆடம். நீ என்ன பிக் படபட ப்ரோ பிளேயர்னு சொல்ல, அப்பதான் சொல்லுவேன். டேய் அப்பா, இனிமே நான் இன்டர்வியூக்கு வரல, எதுக்கும் வரலடா. காலை கொடுமடா, பாட்டெல்லாம் போய் ப்ரோ பிளேயரா சொல்ல வேண்டியது. ஆமா ஆடம், நீ தான் ப்ரோ பிளேயர், பிக் படபட ப்ரோ பிளேயர். ஐயோ சொல்லுடா டேய். இப்படி வா வழிக்கு. பாத்தீங்கன்னா ஆடம், நீங்களே சொன்னீங்க என் பிக் பிக் படா ப்ரோ பிளேயர்னு.
அதே மாதிரி தான் அவங்க வந்து வெட்டார்கள் நிறுத்தணும் வரட்டும் ஏதோ ஒன்று எத்தனை வரட்டும், நான் அடிப்பாகணும் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் வச்சேன், அடித்தேன், ரெண்டு பேரையும் அடிச்சிட்டேன், மூணு பேரையும் அடித்தேன், ஒரு பொண்ணு ஓசிக்கல அடிச்சுட்டு. அதெல்லாம் விட, அதெல்லாம் கண்டிக்க கூடாது. அடப்பா நீ பிக் பிக் படா படா ப்ராப்ளம் என்னடா, அந்த கேமிங் வித் ஆக்ஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் சொல்கிறேன். ஹலோ எவ்ரி ஒன், நீங்கள் கேமிங் வித் ஆக்ஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் அமைக்க வச்சிங்க, அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்களும் அதேமாரி பார்த்தீங்கன்னா அலாக் ஃபேனாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் அமைக்க வச்சிங்க, லைக் கொடுத்துங்க. எப்படியாச்சும் நம்ம 500 சப்ஸ்கிரைப் ஆச்சு ஆகணும் காய்ஸ், அதனால் உங்களால் தான் முடியும். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த மாரி செம்ம வீடியோ போய் போடுறோம், அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோ சூப்பரான வீடியோவில் போய் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க.